காஞ்சிபுரம் கல்வி கலை ஓவியங்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நகரம். மாவட்ட கண்காணிப்பாளர் எம் சுதாகர் பேச்சு. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்று பரவழி சாலையில் அமைந்துள்ள தனியார் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் இவ்வாண்டு மற்றும் 7ஆம் ஆண்டு உணவு திருவிழா நம்ம ஊரு நம்ம சுவை என்ற தலைப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் எம் சுதாகர் அழைக்கப்பட்டு உணவு திருவிழாவில் பாரம்பரிய உணவுகளையும் பல்வேறு சுவைமிக்க உணவுகளையும் கண்டு மகிழ்ந்து உணவறிந்து சுவைத்து பாராட்டி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் எம் சுதாகர் பேசுகையில், காஞ்சிபுரம் பல்வேறு மன்னர்களின் தலைநகரமாகவும் குறிப்பாக சோழ பல்லவ கிருஷ்ண தேவராயர் காலங்களில் காஞ்சி தலைநகரமாக விளங்கி பல்வேறு சிறப்புமிக்க கல்வி கலைகள் ஓவியங்களுக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகரமாக விளங்கின. கல்வி கற்க வேண்டும் என்றால் அக்காலத்திலிருந்து காஞ்சிக்கு சென்றுதான் கல்வி கற்றதாக வரலாறு உண்டு என்றும், அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகரில் பல்வேறு கல்விக்கூடங்கள் தன்னார்வலர்களுடன் பல்வேறு தொழில் புரிவோர்களும் கல்வியில் நாட்டம் கொண்டு பல்வேறு கல்விக்கூடங்களை அமைத்து கல்வி கற்பிப்பது சிறப்பு வாய்ந்தவை என தெரிவித்தார். மேலும் மருத்துவம் பயின்ற மாவட்ட கண்காணிப்பாளர் உணவை பற்றிய பல்வேறு கருத்துக்களையும், உணவை அளவோடு உட்கொண்டால் கலோரிகளாக மனித உடலில் சீரான இயக்கத்தை உண்டாக்கும் என்றும், அளவுக்கு மீறினால் அவையே கொழுப்புகளாக மாறி பல்வேறு வியாதிகளுக்கு உட்படும் என்ற குறிப்புகளை மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் சரியான உணவு செரிமானத்திற்கு கார்போஹைட்ரேட் புரோட்டீன் சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என எடுத்துரைத்தார். இவற்றை பற்றி குழந்தைகள் தெரிந்து கொண்டால் தான் வளரும் பருவத்தில் வளர்ச்சியும் புரிதலையும் உண்டாக்கும் என கூறினார்.